या सृष्टि ही सृष्टुराद्या भवति विद्युतं या हविहि या च होत्रि ये द्वैकालं विदत्तः श्रुतिविषय गुणा या स्थिता व्याप्य विश्वं या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वः ताभिः अष्टाभिः ईशः சோ வந்து நம்ம ரெண்டாவது அங்கத்துல பன்னெண்டாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். தர்பாங்குரேண சரணஹா சத இதி அகாண்டே விதூஷகனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் அவ எப்படிப்பட்ட அழகு பிரம்மா வந்து அவளுடைய ஒரு ஸ்திதியில வந்து பிரம்மா பிரயத்தனம் எப்படி அப்படிலாம். அப்ப அப்படிப்பட்ட உனக்கே அப்சர ஸ்திரீகள் எல்லாம் பாத்துட்டு வந்த உனக்கே அவ உங்கண்ணுக்கே அவ வந்து அப்படி தெரிஞ்சானா அவ நிஜமாவே அழகாதான் இருப்பா அப்படின்னு விதூஷகன் சொல்ல, அழகா இருந்துட்டு போட்டோம் ஒரு சைடு, உன் மேல உனக்கு அவ மேல இருக்க பிரேம பாவம் மாதிரி அவளுக்கு உன் மேல இருக்கோ அப்படின்னு கேக்குறான். அதுக்குதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றான். முன்னாடி முதல் அங்கத்துல நடந்த விஷயங்களை இஸ் ரிப்பீட்டிங். அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னதுனாலே அது பாவிக அலங்காரம். லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் நானு. சோ தர்பாங்குரேன சரணா க்ஷதா இது அகாண்டே. அகாண்டேன்னு சொல்லும் பொழுதே அனவசரே அப்படின்னா எந்த பூமியில இதுக்கு முள்ளினுடைய முள்ளு இருக்கிற பிரசக்தியே இல்லையோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து முள்ளு குத்தின மாதிரியும் இந்த தந்தியானவள் இந்த இளைத்தவளான இந்த ஸ்ரீயானவள் கதிச்சித் பதானி கத்வா அப்படி போயிட்டு நிக்கிறா. ஆசீது விவரதவதனா ச விமோச்சயந்தி என்ன அப்படின்னா துருமானாம் சாகாசு வல்கலம் அசக்தம் அபி. சோ அத விமோச்சயந்தி. சோ இதுல துருமங்களனுடைய மரங்களனுடைய கிளைகள்ல அவளுடைய மர உரி வந்து போய் ஒட்டிக்காத பொழுதிலும் மாட்டிக்கொள்ளாத பொழுதிலும் தான் துருமானாம்ங்கிறதுக்கு போன கிளாஸ் சொன்னேன் போட்டிருப்பாரு, பாலபாதாபானான்னு போட்டிருப்பாரு, அதுல முள்ளு இருக்கிற சான்சஸ் கம்மி. சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கூட அவ வந்து என்ன தன்னுடைய வல்கலம் போய் மாட்டின்ற மாதிரி பண்றா. இந்த மாதிரி அவளுடைய அவளுடைய பிஹேவியருக்கு அவளுடைய அந்த சுபாவம் விவகாரத்துக்கு காரணம் எதுவா இருக்கணும், என் மேல இருக்கிற பிரீத்தியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அதோட நிறுத்தினோம். அதுக்கப்புறம் விதூஷகன் சொல்றான் படிங்க. விதூஷக தேனஹி கிரகீத பாதேய பவ கிருதம் த்வயா உபவனம் தபோவனம் இதி பஷ்யாமி. சோ தேனகி கிரகீத பாதேய. சோ அவன் வந்து இந்த தர்பாங்குரேன ஸ்லோகம் சொன்ன உடனேயே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எது ஏவம் அந்த மாதிரி அவ பிஹேவ் பண்ணா அவளுடைய விவகாரம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கிரகீத பாதேயா பவ அப்படின்னா கிரகீத பாதேயம் அப்படின்னா பதி சாது பாதேயம், பதினா மார்க்கம்னு அர்த்தம், அதுல சாது பாதேயம் அப்படின்னா டிராவல் பண்ணும்போது நமக்கு சௌகரியமா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நமக்கு அந்த காலத்துலாம் அந்த க்ஷேம தண்டம் எல்லாம் இப்ப எடுத்து போறோங்க, அந்த காலத்துலலாம் சாப்பாட்டுக்கெல்லாம் அதெல்லாம் எடுத்து போவா. சோ விச் இஸ் வெரி சூட்டபிள் டு ஃபார் த ஜேர்னி, ரொம்ப சூட்டபிள் இல்ல, ரொம்ப நெசசிட்டி ஃபார் த ஜேர்னி, கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி உனக்கு வந்து இங்க கிரகீத பாத்தேயோ பவ அப்படின்னா உனக்கு ஒரு வழி கிடைச்சு கொடுத்து உன்னுடைய பிரேம பாவத்துக்கு தெர் இஸ் அ பாத் டு லீடு, அதாவது எனக்கு வந்து எங்கேயும் எங்க ஹவு டு டேக் அபவுட் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றா தெரியுமா, இந்த விஷயம் இல்ல ஜென்ரல் எல்லாத்துக்குமே இது வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் எனக்கு என்ன பண்றது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு எனக்கு தெரியலங்கிற அளவும் அதுக்குதான் இங்க சொல்றான். எது ஏவம் அந்த மாதிரி அவளுக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கிரகீத பாதையாக. சோ உனக்கு வந்து உனக்கு ஒரு வழி ஒரு மார்க்கம் உனக்கு அமைஞ்சாச்சு. சோ அப்ப வந்து இப்ப அவ உனக்கு ஒரு வழி காமிச்சாச்சு இப்படிதான் வரணும்னு விட்டும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மேலும் என்ன சொல்றான் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வரி ஒரு வழி வகுத்தது போல் உனக்கு ஆயாச்சுன்னு சொல்றான். அடுத்தது என்ன அப்படின்னா கிருதம் த்வயா தபோவனம் இதம் தபோவனம் த்வயா உபவனம் கிருதம் இது பஷ்யாமி. சோ இந்த தபோவனத்தை நீ என்ன ஆக்கிட்ட அப்படின்னா உன்னுடைய பேலஸ்ல இருக்கிற உபவனமா ஆக்கிட்ட, பேலஸ்ல ஒட்டி இருக்கிற கார்டன்ல வந்து எப்படி உன்னுடைய ஸ்திரீகளோட நீ இருக்கணுமோ ஒரு ராஜாவானவன் அந்த மாதிரி இந்த தபோவனத்தை நீ ஆக்கிட்டேப்பா அப்படின்னு கிண்டல் பண்றான். சரியா சரியா மேல ராஜா சகே தபஸ்விபிஹி கைச்சித் கைச்சித் பரிஜ்ஞாதோ அஸ்மி சிந்தைய தாவத்து கேன அபதேசேன சக்ருத் அபி ஆசிரமே வசாமஹ. சகே மேலும் என்ன சகேன்னு சொல்றதுனாலே என்ன அப்படின்னா
அஸ்தியாம் அவஸ்தாயாம் மதிய யோக க்ஷேம சிந்தா த்வதாயத்தா இது தியோதயதி. வேற எதுவும் பேரை சொல்லி கூப்பிடல. ஏ ஃப்ரெண்டுன்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டுங்கிறவன் நமக்கு எல்லா காலத்திலயும் நமக்கு வந்து சாயபூதமா இருப்பான். அது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கும் போது என்னோட மனசு வந்து இன்னொரு ஸ்திரீ கிட்ட ஈடுபட்டு இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் திஸ் தபோவனம். அந்த மாதிரி இருக்கிற தருணத்துல ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து என்ன அப்படின்னா, அஸ்யாம் அவஸ்தாயாம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில மதிய யோக க்ஷேம சிந்தா, என்னுடைய க்ஷேம சிந்தா யாருன்னா துதாயத்தா. அதனால நீ வந்து சொல்லு என்ன அப்படின்னா, தப கைஷ்டித்து தபஸ்விபிஹி பரிஜாதா அஸ்மி, அதாவது சில தபஸ்விகளினால் நான் அறியப்பட்டவனாக இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ராஜா துஷ்யந்தனானவர் இங்க வந்து தபோவன பரிரக்ஷனாய இங்க வேட்டையாடுறதுக்கும் வந்திருக்காருங்கிறது முன்னாடியே முதல் அங்கத்திலேயே சொல்லியாச்சு. சிந்தைய சோ வந்தாச்சு, வேட்டையாடையாச்சு, களைச்சு போயாச்சு, இனிமே ஊருக்கு போக வேண்டியது தானே, என்ன பாக்கி, எப்படி நான் இங்க இருக்கிறது ஃபர்தரா. சிந்தைய தாவது கேன அபதேசேன சக்ருதபி ஆசிரமே வசாமக. சோ என்ன ஒரு அபதேசம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ஒரு வியாஜம், ஒரு பிரிடெக்ஸ்ட், ஒரு சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணிக்கணும் பை விச் ஐ கேன் கண்டினியூ டு ஸ்டே ஹியர். சக்ருதபி ஆசிரமே வசாமக, இந்த ஆசிரமத்துல நம்ம வந்து இருக்கலாம். சரியா? அதான், அதனால வந்து என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து 100% டிசைடர் தபஸ்விபிஹி கைஷ்டித்து பரிஜாத்தோ அஸ்மின்னு சொல்றதுனால என்ன அப்படின்னா, ராஜபாவம் ஆச்சாத்திய வாசக நகர்த்தும் சக்கியா. இனிமே வந்து நான் வந்து ராஜபாவத்தை மறைச்சுண்டு நான் துஷ்யந்தன் இல்ல. ஏன்னா அந்த நீங்க முதல் அங்கத்துல பாத்திருந்தேன்னா ஞாபகம் இருந்ததுன்னா, அந்த அனசூயா பிரியம்பதாவோட பேசும்போது என்ன சொல்றது, எக்ஸ்பிளிசிட்லி சேஸ் தட் ஹீ இஸ் ராஜா. ஆமா, அப்படியே தன்னை மறைச்சுண்டுதான் அவன் வந்து இது பண்றான். சோ தட் ஹி வாண்டட் டு நோ த ட்ரூ பிக்சர் ஆஃப் சகுந்தலா. சோ அதனால இனிமே வந்து நான் பண்ண முடியாது, பிகாஸ் சில தபஸ்விகள் என்ன ஏற்கனவே பார்த்துட்டான். புரியுதா? அதனால என்ன பிளான் பண்ணா நம்ம வந்து இங்க வந்து இருக்கலாம். விதூஷக கஹ அபரஹ அபதேசஹ தவ ராஜ்ஞஹ நீவார நீவார ஷஷ்ட பாகம் அஸ்மாகம் உபஹரந்து இதி உபஹரந்து இதி. மேலும் என்ன அப்படின்னா, கோவோ அபரஹ அபதேசஹ ராஜ்ஞஹ, ராஜ்ஞஹ ராஜாவான உனக்கு நீ யூனி நாட் கிரியேட் அ வியாஜம், யூனி நாட் கிரியேட் இந்த மாதிரி நடந்தது அதனால நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் உனக்கு இல்ல. ஏன்னா நீ வந்து சாக்ஷாத் ராஜா. சோ கோ அபரஹ அபதேசஹ தவ ராஜ்ஞஹ. மேலும் என்ன அப்படின்னா, நீவார ஷஷ்ட பாகம் அஸ்மாக்கம் உபஹரந்து இதி. அதாவது இந்த நீவார சஷ்ட பாகம் அப்படின்னா கரரூபகம், கரம்னா டாக்ஸ், கரரூபகம் அஸ்மாகம் உபஹரந்து. அதாவது நீவாரஸ்ய சஷ்டோபாக, நீவாரங்கள்னா கிரெயின்ஸ் அர்த்தம். அவ வந்து ஆசிரமத்துக்கு உபயோகிச்சுட்டு மீதி இருக்கிறது வந்து கப்பம் கட்டணும், கரம் மாதிரி ராஜாக்கு கொடுக்கணும். சோ அந்த மாதிரி அந்த கரரூபேன என்ன அப்படின்னா, இந்த ஆறாவது கரமா நீ இதை எடுத்துக்கோ. என்ன அப்படின்னா, இங்க தங்கறதுக்கு நீ வந்து வழிவகுத்துக்கோ. புரியுறதா? சோ நீவார சஷ்டபாகம் அஸ்மாகம் உபஹரந்து, எங்களுக்கு வந்து கொடுக்க அவ வந்து கொடுக்கணும், அவளால் கொடுக்கப்படட்டும் அப்படின்னு சொல்றான். புரியுறதா? அதுக்கப்புறம் மேல படிங்க. ராஜா மூர்க்க அந்யத் பாகதேயம் அந்யத் பாகதேயம் ஏதேஷாம் ரக்ஷணே நிபததி யத் ரத்னராசீன் அபி விஹாய அபிலந்தியம் அபிலந்தியம். ஹே மூர்க்க, மூர்க்க அப்படின்னாலே விசேஷ அனபிஜ்ஞான்னு அர்த்தமா. விசேஷகா விசேஷோ நாம என்னது, விசேஷோ நாம பேதா, பேதத்துக்குதான் விசேஷம்னு சொல்லுவோம். தர்க்கசாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா திரவிய குண சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக, அதுல விசேஷோ நாம கஹ அப்படின்னா விசேஷோ நாம பேதா. சோ வந்து மூர்க்கன் யாரு அப்படின்னா, எவனுக்கு ஒரு வேதபாவம், எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாதவன் தான் மூர்க்கன். எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு செய்ய வேண்டாத விஷயத்துல ஈடுபடுறவன் தான் மூர்க்கன். சோ விஷய மூர்க்க, ஹே மூர்க்க, அந்யது பாகதேயம் ஏதேஷாம் ரக்ஷணே நிபததி எது ரத்னராசீனபி விஹாய அபிநந்தியம். சோ வந்து என்ன அப்படின்னா, நிபததி அப்படின்னால என்னன்னா, ஸ்வயமேவ ஆயாதி நடக்கும்,
வந்து விழுந்தது, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரின்னு சொல்றோம் தெரியுமா. அந்த நிபததிங்கிறது பததி நிபததி அப்படின்னா ஸ்வயமேவ ஆயாத்தின்னு அர்த்தம். சோ இந்த அந்யத் பாகதேயம் ஏதேஷாம் ரக்ஷணே, ஏதேஷாம் இந்த முனிவர் தபஸ்வீனாம் ரக்ஷணே, எனக்கு வந்து இன்னொரு ஃப்ரூட்ஃபுல் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எது வந்து ரத்னராசினபி விஹாய அபிநந்தியம், பெரிய பெரிய ரத்னங்களை கூட இது பண்ற மாதிரி குறைக்கிற மாதிரி இருக்கின்ற ஒரு பாகதேயம் என்ன அப்படின்னா, அவளுடைய புண்ணிய விசேஷம், அவ பண்ற அந்த தபஸினுடைய புண்ணிய விசேஷம் எல்லாமே அந்த ஆறாவது இதுவா நான் வந்து வேற எதையும் கிளைம் பண்ண வேணாம், அவ பண்ற தபஸினுடைய பாதி கொஞ்சம் எனக்கு வந்து. சோ அதுவே பெரிய விஷயம் மூர்க்க, இதை தவிர நான் வந்து வேற வந்து வேற எதுவுமே அவட்ட கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். புரியுறதா? அதுவே அதுவே வந்து அபிநந்தியம் அப்படின்னா ஸ்லாக்யம், ரத்ன ராசி ராசி அபேட்சையா அபி விசேஷதா பிரசஸ்யம், ரத்னத்தினுடைய ராசினா குவியல் ஹீப், அதை விட ரொம்ப வந்து பிரஷியஸ் எது அப்படின்னா அது வந்து அவளோட அந்த தபஸ்தனுடைய பலன். அப்படிங்கிறது ஸ்மிருதி உங்களுக்கு, நீவார ஷட்பாகம் சஷ்டோபாக ஷட்பாக, சோ அதெல்லாம் வருதுங்கிறது நீதி. சோ இதுல வந்து நம்ம அதெல்லாம் சொல்லவே வேண்டாம், ஏன்னா வந்து அந்த ரத்ன ராசியினோட ராசியை விட வசதி எது அப்படின்னா இதுதான், இந்த புண்ணிய ராசி தான். சரியா? அதுதான் ரத்னம்ங்கிறது ஸ்வஜாதி சிரேஷ்டா அபி இத்தர்த்த. ரத்ன ராசின்னு அபின்னு போட்டிருக்கானோ, அந்த அபிங்கிறதுக்கு அதான் தேஷாம் உத்கர்ஷம் தர்ஷயன்னு. இது வந்து இது வந்து ஒண்ணு பெரிய இது இல்ல. சரியா? தபஷட்பாகம் ததி என்ன அப்படின்னா, மத்த வர்ணங்கள்லேந்து ராஜாக்கு கிடைக்கிற அந்த கரம், அந்த டாக்ஸ், அந்த அந்த வரிங்கிறது க்ஷயி, அது வந்து பெரிஷபல், அது குறைஞ்சுட்டே போகும். இன்னைக்கு வந்து இவ்வளவு பொன் கொடுக்குறா, அந்த பொன் கொஞ்ச நாள்ல குறைஞ்சு போகும். இவ்வளவு கிரெயின்ஸ் கொடுக்குறா, அந்த கிரெயின்ஸ் கொஞ்ச நாள்ல வந்து எல்லாமே வந்து குறையக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த ஷட்பாகம் இந்த தபஸ்விகள் கிட்டேந்து எனக்கு வருது பாரு, அது வந்து அக்ஷயம், அது வந்து குறையவே குறையாது. க்ஷேத்தும் க்ஷக்யம் அர்த்தம். சரியா? க்ஷேத்தும் க்ஷக்யம் க்ஷயம், ந க்ஷேத்தும் க்ஷக்யம் க்ஷயம் கர்த்தும் ந சக்யம். சோ அதுல வந்து அது வந்து குறையவே குறையாது. சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, வர்ணேபியஹ நிருபானாம் எது பலம் உத்திஷ்டதி. வர்ணேபியஹ அப்படின்னாலே பிராமணாதிபியா சதுர் வர்ணேபியா, பிராமணன் சத்ரியன் வைஷ்யன், நாலு வர்ணத்துல இருக்கிற அந்த அவாளுடைய அவாகிட்ட இருந்து நிருபானாம் அந்த ராஜாக்கு ராஜ்யாம் என்ன அப்படின்னா, தானிய ஷட்பாக இரண்ய வர அந்த 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 பாகங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, அந்த மன்வாதி ஸ்மிருதிகார நிர்திஷ்டம் பலம், அந்த ராஜ கிராஹ்ய பாகம் இந்த பலம்ங்கிறது, அது வந்து என்ன எல்லாமே என்னன்னா, எது உத்திஷ்டதி எது உபதிஷ்டதி உற்பத்தியதே எது லப்யதே தத் பலம், அது வந்து க்ஷயி. க்ஷயி அப்படின்னா உபபோகாதீனா க்ஷயசீலம் வினாஷி, உபபோகம் பண்றதுனால அனுபவிக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கிறதுனால அது வந்து க்ஷயம் ஆயாதி. ஆனா என்ன அப்படின்னா, தபஹ ஷட்பாகம் அக்ஷயம், ஆரண்யகாக இந்த அரண்யத்துல வசிக்கிறாளே இவா கிட்டே இருந்து நக அக்ஷயம் தபஹ ஷட்பாகம் ததி. இவா வந்து என்ன அப்படின்னா, இந்த வனவாசினக தபஸ்வினக நக அஸ்மாக்கம் என்ன அப்படின்னா, கிருதே சேத்தும் சக்கியம் க்ஷயம் ந க்ஷயம் ந சேத்தும் சக்கியம், சேத்தும் அசக்கியம், அப்படி இருக்கிற அந்த அக்ஷயமான இந்த தபஷட்பாகம் தபஸினுடைய ஆறாவது பாகம், ஆறாவது ஷஷ்டம் பாகம் போகாய வர்க்கப்பிரதம்,
சுகிருதம் ததி அத வந்து விதரந்தி அவா கொடுக்கறா. அத தபஸ்வினாம் முனிஜனானாம் சம்ரக்ஷணம் ராஜ்யா அவசியம் கர்த்தவியம் புரியுறதா. இதனாலேயே என்ன அப்படின்னா ததி அப்படின்னு அனேன அயத்ன லப்யத்வம் யோத்யதே. ததத்திங்கிற பதம் என்ன அப்படின்னா விதரந்தி அவ குடுக்கறா. த கிங் டசன்ட் மேக் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு கெட் இட் ஃப்ரம் தி தபஸ்வி. ரக்ஷணம் அவளை தபஸ்விகளை ரட்சிக்கிறதுங்கிறது ராஜாவோட கடமையா இருக்கலாம். ஆனா அவ பதிலுக்கு பிரத்யுபகாரமா இது குடுப்பாங்கிறதுக்கோசரம் அவ ரக்ஷணா பண்ணல. அதனால ததத்தி இத்தியனேன அயத்ன லப்யத்வம். மேலும் என்ன அரண்யகாகா நீங்க எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னா அரண்யகாகா இத்தியனேன வக்ஷமான முனிகுமார பிரவேசத்தை சூச்சத்தை. அடுத்த சீன்ல நேபத்தியன் வரப்போறது, ரெண்டு முனிகுமாரர்கள் உள்ள வரப்போறான், அதை சூச்சனம் பண்ற மாதிரி இங்க வார்த்தைகள். நம்ம எப்படி முதலங்கத்துல ஒவ்வொரு பதமும் பின்னாடி வர பதங்களுக்கும் சென்டென்ஸுக்கும் பின்னாடி வர கேரக்டர்னுடைய என்ட்ரிக்கு சகாய பூதமாக கவி யூஸ் பண்ணிருக்காரோ அதே மாதிரி இங்க ஆரண்யகாகா அப்படிங்கிற ஒரு பதமானது இத்தியனேன வக்ஷமான முனிகுமார பிரவேசத்தை சரியா. அண்ட் அத்ர வந்து க்ஷய க்ஷயம் க்ஷயி அக்ஷயம் அப்படிங்கறதுனாலே என்னன்னா இந்த ரெண்டு பாகத்தினுடைய ஒரு வெதிரேகா தியோத்தியதை. வெதிரேக அலங்காரம்னு சொல்ல மாட்டேன், டிஃபரன்ஸ் இஸ் டிஃபரன்ஸ் இன் தேர் என்ன சொல்றது, இப்படிப்பட்ட லௌகிக விஷயங்கள் க்ஷயத்தை அடையும், இந்த மாதிரி தபஸ் ரூபமாக வரப்போற ஒரு சஷ்ட பாகம் எனக்கு கிடைக்கிறது வேற, அது வந்து க்ஷயத்தையே அடையாது அக்ஷயம் ததி ஆரண்யகாஹ ஹி நஹ. அதுக்கப்புறம் நேபத்யே ஹந்த சித்தார்த்தௌ ஸ்வஹ. சோ வந்து என்ன நம்ம வந்து ஹந்த அதாவது ராஜாவை வந்து இவா ரெண்டு பேரும் பார்க்க போறா, ரெண்டு தபஸ்வி குமாரர்கள் வரா வந்து பார்த்துட்டும் சித்தார்த்தம் அப்படின்னாலே எங்களுக்கு வந்து வி ஹவ் ரியலைஸ்ட் அவர் பர்பஸ் வி ஹவ் அச்சீவ்டு அவர் பர்பஸ் என்ன அப்படின்னா ராஜாவை வந்து தர்சனம் பண்ண போறோம் அப்படிங்கறத நேபத்தியத்துல வந்து கேக்குறது. நேபத்தியம்ங்கிறது பேக் ஸ்டேஜ், பின்னாடியில இருந்து வெறும் குரல் மாத்திரம் வரும் சரியா. ராஜா கர்ணம் தத்வா அயே தீர பிரசாந்த ஸ்வரைஹி தபஸ்விபிஹி பவிதவ்யம். கர்ணம் தத்வா காது எப்படி யார் வரான்னு கேட்டுட்டு அயே தீர பிரசாந்த ஸ்வரைஹி. தீரம்னா ரொம்ப போல்டா இருக்கு, அதே சமயத்துல பிரசாந்தம் அப்படின்னா ஒரு டிக்னிஃபைடாவும் இருக்கு, அப்படியே காச்சு மூச்சுன்னு கத்தாம ஒரு டிக்னிஃபைடு வாய்ஸ் அதே சமயத்துல போல்டாவும் இருக்கு. தீர பிரசாந்த ஸ்வரைஹி தபஸ்விபிஹி பவிதவ்யம். சோ இந்த மாதிரி ஒரு தீர ஸ்வரமும் இருக்கு ஒரு பிரசாந்த ஸ்வரமும் இருக்கிறதுனால தபஸ்விகள் தான் உள்ளவரா, யாரோ தபஸ்வி குமாரா உள்ளவரா அப்படிங்கறத யோசிக்கலாம். அப்புறம் பிரவிஷ்ய தௌவாரிகா ஜயது பர்த்தா ஏதௌ தௌ ருஷிகுமாரகௌ பிரதிஹார பூமிம் உபஸ்திதௌ. ஜயது பர்த்தா வெற்றி உண்டாகட்டும். ஏதௌ துவௌ இந்த ரெண்டு யாரு ரிஷிகுமாரோ பிரதிஹார பூமி இந்த பிரதிஹார பூமிக்கு வந்திருக்கா. அதுக்கப்புறம் ராஜா தேனஹி அவிலம்பதம் அவிலம்பிதம் பிரவேசய தௌ. சோ வந்து வித்தவுட் எனி டிலே உள்ள அமிச்சிடும், விளம்பரம் பண்ணிட்டா அவமரியாதை பண்ண மாதிரி. சோ வந்து ஒரு லேட்டும் டிலே ஆகாம அலௌ தம் டு என்டர் சரியா. தௌவாரிகா ஏஷஹ பிரவேசயாமி இதி நிஷ்க்ரம்ய நிஷ்க்ரம்ய ரிஷிகுமாராபியாம் சஹ பிரவிஷ்ய இதஹ இதௌ பவந்தௌ. ஏஷ பிரவேசயாமி இப்போ நான் ஐ வில் சென்ட் தம் நவ் இதி நிஷ்க்ரம்ய போயிட்டு ரிஷிகுமாராபியாம் சஹ பிரவிஷ்ய அந்த ரெண்டு பேரோட உள்ள வந்துட்டும் இத 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 இதஹ இதௌ பவந்தௌ இங்க வாங்கோ இங்க வாங்கோன்னு ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றான் அந்த தௌவாரிகா. உபௌ ராஜானம் விலோகயதஹ. அவ ரெண்டு பேரும் வந்து ராஜாவை வந்து பாக்கோ ராஜானம் விலோகயதா ரெண்டு அந்த ரிஷிகுமார்களும் ராஜாவை பாக்குறா பார்த்துட்டு பிரதமஹ அஹோ தீப்திமதோ அப்பி விஸ்வசனீயதா அஸ்ய வபுஷ அதவா உபபன்னம் ஏதத் ரிஷிப்யஹ ந அதிபின்னே ராஜனி அஹோ தீப்திமதோ அபி. சோ தீப்தி அஸ்ய அஸ்தி இது தீப்திமான் தீப்திமதாங்கிறது ஷஷ்டியில இருக்கு. சோ தீப்திமதோ அபி தீப்திமதோ தீப்தியோட இருந்த பொழுதிலும்
இருக்கின்றவனுடைய விஸ்வசனியதா அஸ்ய வபுஷா, இவனுக்கு வந்து அதாவது தீப்திஹி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தேஜஸ், அதை பார்த்த உடனே ஒரு பயம்ங்கிறது வரும். பட் அதே சமயத்துல என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து விஸ்வசனியதாவும் இருக்கு. விஸ்வசனியத்தைனா ஆக்சசபிலி அப்ரோச்சபிலிட்டின்னு வச்சுக்கோங்க. இவனை பார்த்து வந்து பயந்து ஓட போறது இல்ல. ஒருத்தருக்கு வந்து தேஜஸ் பயங்கரமா இருக்கு, ஆனா அவளை வந்து அப்ரோச்சே பண்ண முடியலன்னா அந்த குணம் வந்து அதை ஃபேட் பண்ணிடும். ஆனா இவங்கிட்ட அப்படி இல்லை. அந்த தீப்தியோட எது இருக்கு அப்படின்னா அந்த அபிகம்யத்துவம், பக்கத்துல போறது அந்த ஆக்சசபிலிட்டி இல்லைன்னா அந்த அப்ரோச்சபிலிட்டிங்கிறதும் இவனை பார்த்து இவனுடைய இவனை பார்த்தா வந்து நமக்கு தோன்றது. அதவா உபபன்னம் ஏதது ரிஷிபியஹ ந அதிபின்னே ராஜனி. சோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ரிஷிபியா உபபன்னம், ரிஷிகள் கிட்ட இருந்து அடையப்பட்ட உன்னதாக இருக்கு. ஆனா அதிபின்னே அதுல இருந்து டிஃபரெண்ட் இல்லாத டிஃபரெண்டா இல்லாத ஒரு குணமாக இருக்கு. இந்த அந்த அந்த தேஜஸ்ங்கிற ஒரு குணமும் இருக்கு, குவாலிட்டி இருக்கு. அதே சமயத்துல அப்ரோச்சபிலிட்டிங்கிற ஒரு குவாலிட்டியும் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்து சொல்றா. உதக ஏன் அப்படின்னா அத்யாக்ராந்தா வசதிஹி அமுனா அபி ஆசிரமே சர்வபோகியே ரக்ஷா யோகாத் அயமபி தபஹ பிரத்யஹம் சம்சினோதி அஸ்யாபி த்யாம் ஸ்பிருஷதி வஷினஹ சாரண த்வந்த்வ கீதஹ புண்யஹ சப்தஹ முனிரிதி முஹுஹ கேவலம் ராஜபூர்வஹ. சோ வந்து இங்க என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து முனிக்கும் சொல்றார் ராஜாக்கும் சொல்லிட்டு வர்றார். ராஜாக்கு சொல்லும் பொழுது எப்படின்னா அதாவது அமுனா அபி சர்வபோக்யே ஆசிரமே வசதிஹி அத்யாக்ரந்தா. அமுனா அப்படின்னா இவனால், அமுனா ராஜ்யா இந்த துஷ்யந்தேன, சர்வபோக்யே சர்வைஹி பிரம்மச்சாரி பிரபிருதிபிஹி போக்யே ஆசிரயணீயே கிரகஸ்தாசிரமே எத்வா சர்வாணி பிருத்திவி தன ரத்ன வனிதாதீனி போக்யானி யஸ்மின் ததாவிதே ஆசிரமே ராஜ்யாசிரமே வசதிஹி வாசஹ. சோ இவனுக்கு வாசம் எது, எதுல இவனுக்கு வாசம் அப்படின்னா ஒண்ணு நீங்க கிரகஸ்தாசிரமம்னு சொல்லிக்கலாம், இன்னொன்னு வந்து ராஜ்யாசிரமம்னு சொல்லலாம். கிரகஸ்தாசிரமம்ங்கிறது என்ன அப்படின்னா யதா மாதரம் ஆசிரித்ய சர்வே ஜீவந்தி ஜந்தவஹ வர்த்தந்தே கிரகிணஹ தத்வத் ஆசிரித்ய இதரே ஆசிரமாஹ. மத்த எப்படி அம்மாவை ஆசிரிச்சுண்டு குழந்தை எல்லா உலகத்துல இருக்கிற ஜீவன்கள், அம்மாங்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு அம்மா இல்லைன்னா பராசக்தி, அந்த அம்மாவை ஆசிரிச்சுண்டு சர்வே ஜந்தவஹ லோகே ஜீவந்தி. அதே போல இந்த கிரகிணஹ எல்லாரும் என்ன அப்படின்னா இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளை ஆசிரிச்சுண்டு இருக்கா. பிக்ஷா வாங்கிக்கிறதா இருக்கட்டும், பலவிதமான இதுக்கு வந்து இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவா தான் வந்து உபயோகமா இருக்கா. சோ வந்து இங்க என்ன அப்படின்னா இந்த ராஜாவான துஷ்யந்தனால் சர்வ பிரம்மச்சாரி பிரபுத்திபிகி போக்யே ஆசிரயணியே கிரகஸ்தாசிரமே, அதுல என்ன அந்த ராஜ்யாசிரமத்துல இவனுடைய வசதிஹி, வசதிர் நாம கிரகம் நிவாசக வா, சரியா அத்யாக்ராந்தா அப்படின்னா ஸ்வீகிருத்தான்னு அர்த்தம். சோ வந்து என்ன ஃபர்ஸ்ட் வரி என்ன அப்படின்னா இவனால் அமுனா ராஜ்யா அமுனா ராஜ்யா ராஜ்யாசிரமே, எப்படிப்பட்ட ராஜ்யாசிரமே, அதுக்கு அட்ஜெக்டிவ் வந்து சர்வபோக்யே, சர்வபோக்யே ராஜ்யாசிரமே அமுனா துஷ்யந்தேன வசதிஹி அத்யாக்ராந்தா, இந்த துஷ்யந்தனால் வசதிஹி வாசம்ங்கிறது அத்யாக்ராந்தா ஸ்வீகிருதா. முனிபக்ஷத்துல சொல்லணும் அப்படின்னா சர்வைஹி அத்யயனார்த்தம், சர்வைஹின்னு அங்க சொல்லும் போது அத்யயனார்த்தம் ஆகதைஹி ஆசிரமவாசிபிகின்னு அர்த்தம், படிப்பதற்கோசரம் வந்த அந்த ஆசிரமவாசிபிகி அதாவது சிஷ்யைஹி அவர்களினால் ஆசிரயணியே பிரம்மச்சாரிய ஆசிரமே, அவளுக்கு வந்து அங்க பிரம்மச்சாரியம்னு சொல்லணும், ஸ்தானம் அங்கீகிருத்தம் ரிஷிவது அசௌபி ஆசிரமவாசி. சோ முந்தின சென்டென்ஸ்ல என்ன சொல்றான், இவனுக்கும் இந்த உபபன்னம் ஏத்தது ரிஷிபியா நான் அதிபின்னே அப்படின்னு வருது. சோ வந்து இது வந்து என்ன, இவனுக்கு வந்து ரிஷிபியா உபபன்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா ரிஷிகள் கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அவளுக்கு இவாளுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாதுங்கிறத முந்தின சென்டென்ஸ்ல சொன்னான். சோ அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரிதான் இந்த ஸ்லோகம். சோ இந்த ஃபர்ஸ்ட் வரியில என்ன ஆசிரமேன்னு ராஜாத்து சொல்லும் போது ராஜ்யாசிரமே, அந்த ஆசிரமம்ங்கிறது என்ன, சர்வபோக்யே சர்வவிதமான போகங்களை அனுபவிக்க கூடிய அந்த ராஜ்யாசிரமத்தில் அமுனா இந்த துஷ்யந்தேன ராஜ்யா வசதிஹி அத்யாக்ராந்தா ஸ்வீகிருதா. முனிபக்ஷத்துல சொல்லணும் அப்படின்னா ஆசிரமேன்னு சொல்லும் போது பிரம்மச்சரிய ஆசிரமே, எப்படிப்பட்ட பிரம்மச்சரிய ஆசிரமே அப்படின்னா சர்வபோக்யே, சர்வபோக்யேன்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா சர்வைஹி அந்த ஆசிரமவாசிபிகி அத்தியனார்த்தம்
ஆகதைஹி ஆசிரமவாசிபிஹி சிஷ்யைஹி எங்க வந்து எந்த ஆசிரமத்துல வசதிஹி ஸ்வீகிருதமோ அந்த அப்படிப்பட்ட ரிஷிவத்து அசௌ அபி ஆசிரமவாசி இதுவாக எப்படி ரிஷிகள் ஆசிரமத்துல வசிக்கிறாளோ இவன் ராஜாசிரமத்துல வசிக்கிறான். அடுத்தது என்ன அப்படின்னா அயமபி நெக்ஸ்ட் வந்து அயமபி ரக்ஷா யோகாது பிரத்யகம் தபா சஞ்சின்னோதி. இவனும் என்ன அப்படின்னா ரக்ஷா யோகாது ரக்ஷா ஏவ யோகா அப்படின்னா பிரஜாபாலனமேவ யோகா உபாய தஸ்மாத்து எத்வா ரக்ஷாயாக யோகா உத்தியோகம் அவனுக்கு தஸ்மாத்து அந்த காரணத்தால பிரத்யகம் அகனி அகனி ஒவ்வொரு நாளும் சர்வதா தபஹ தபஸ்யாம் தபஸ்யாம்ங்கிறது லோகோத்தர தர்ம ரிஷி கிருத தபஹ சஷ்டாம்சம் புண்ணியம் அது அது வந்து அது எல்லாம் சஞ்சினோதி சங்கிருணாதி. செகண்ட் என்ன அப்படின்னா ரக்ஷா யோகாது பிரஜா ரக்ஷணம் லோக ரக்ஷணம்ங்கிற ஒரு உத்தியோகத்தை எடுத்துட்டு இருக்கான் ராஜா. அதனால என்ன அப்படின்னா பிரத்யகம் ஒவ்வொரு நாளும் தபா சஞ்சினோதி அந்த தபஸ்னால வர புண்ணியம்ங்கத்தை வந்து கிரகிச்சுட்டு இருக்கான். முனிபக்ஷத்துல சொல்லணும் அப்படின்னா ரக்ஷார்த்தம் சரீர ஸ்தைரிய சம்பத்தையே யோகா அப்படின்னு சொல்லும் போது அஷ்டாங்க யோகம் அவ வந்து அந்த யம நியம ஆசன பிராணாயாம பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி இந்த அஷ்டாங்க யோகத்தை யம நியமகாதி ஆத்மக தன்னிமித்தம் தபஹ அந்த தபஸ வந்து அவ சஞ்சினோதி கரோதி. சரியா இந்த சஞ்சினோத்தின்னு சொல்லும் போது சங்கிருண்ணாதி அவ வந்து கரோதிங்கிற அர்த்தம். ரெண்டாவது சோ முனிபக்ஷத்துல அஷ்டாங்க யோகம்ங்கிற ஒரு சரீர ஸ்தைரிய சம்பத்தி கோசம் அவ வந்து அஷ்டாங்க யோகத்தை பண்றா. இவன் சைடு பார்த்தேன்னா அந்த ரக்ஷா யோகம் அப்படிங்கிறது என்னன்னா லோக ரக்ஷண யோகம் அதனால பிரத்யகம் தபா சஞ்சினோதி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா மூணாவது வந்து என்ன அப்படின்னா வஷினஹா அஸ்யாபி சாரண துவந்த கீதா. சோ வஷினஹ அப்படின்னா சம்யமினஹ ஜிதேந்திரியஸ்ய அஸ்ய ராஜ்ஞஹ துஷ்யந்தஸ்யாபி சரணானா சாரணானாம் காயன குஷலானாம் சித்த யோனி விசேஷானாம் துவந்த்வைஹி கீதா பாடப்பட்டது. சோ இந்த இவனுக்கும் என்ன அப்படின்னா வசினஹ அப்படின்னா ஜிதேந்திரியா வசத்துல வச்சுட்டு இருக்கான் தன்னோட இந்திரியங்களை. அவனுக்கு அப்படி அப்படிப்பட்ட அந்த ராஜா துஷ்யந்தனுக்கு சாரணானாம் சாரணர்கள் அப்படின்னா பாடுவதில் ரொம்ப சிறந்தவர்கள் காயன குஷலானாம் சித்த யோனி விசேஷானாம் துவந்த்வைஹி அந்த ரெண்டு பேர்னால மிதுனைஹி கீதா இவனுடைய புகழானது பாடப்படுறது. மேலும் என்ன அப்படின்னா கேவலம் ராஜபூர்வா முனிஹி இது புண்ணியா சப்தா முகம் ஸ்பிருஷதி. மேலும் என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து ராஜபூர்வா இவனும் முனிதான் ஆனா இவனுக்கு வந்து ராஜமுனி ராஜ அப்படின்னு பேரு. ச ராஜ சப்த விசிஷ்டா முனிஹி ரிஷிஹி இது ஏவம் பூதா சப்தா ராஜ ரிஷி சப்தா முஹு சஸ்வத் இவனுக்கு வந்து என்னன்னா தியாம் தேவலோகம் ஸ்பிருஷதி அந்த மாதிரி ஒரு பெயரானது இவனுடைய தியாம் ஸ்பிருஷத்தின்னு சொல்லும் போது ககனம் வியாப்னோதி அப்படியே ஆகாசத்தை அப்படியே சூழ்ந்து இருக்கு. முனிபக்ஷத்துல சொல்லணும் அப்படின்னா ஜிதேந்திரியானாம் முனினாம் இந்திரியங்களை தன் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்த முனிவர்களினுடைய தபஹ அனுஷ்டான பிரபாவேன தபஸினுடைய அனுஷ்டானம் அதனுடைய ஒரு பிரபாவம் தான் எஃபெக்ட். அதனால சாரண துவந்த்வைஹி அந்த சாரண மிதுரங்களால பக்தியா தன் நாமஸ்மரணாத்து ஸ்மரணாத்மக கீதானி தேவலோகே கீயந்தே இது சமானம். சோ இவனுக்கு வந்து இந்திரியத்தை கட்டுப்படுத்தி அதனால இவன் இந்த சாரண துவந்தவங்கள் இவனுடைய ஒரு புகழை வந்து திக்கெட்டும் பரப்பரா. அதே மாதிரி முனிவர்கள் தன்னுடைய இந்திரிய கட்டுப்பாடோட இருக்கின்ற முனிவர்கள் தன்னுடைய தபஸினுடைய அனுஷ்டான பிரபாவத்தினால் அவர்களினுடைய புகழும் திக்கிட்டு பறக்கிறது பரவுறது. இவாளுக்கும் அவாளுக்கும் தேர் இஸ் அ ஸ்லைட் டிஃபரன்ஸ். இவாளாம் முனி முனையா அவன் வந்து ராஜமுனி இவா ரிஷி அவன் ராஜ ரிஷி வெதிரே காலங்காரம் சைலா இவ உன்னதாக சந்தா கிந்து பிரகிருதி கோமலாக அந்த ஏன்னா இங்க வர்ணிக்கப்படுறது துஷ்யந்தன் முனிவர்கள் இல்ல பிராதான்யம் வந்து துஷ்யந்தனுக்கு. சோ ஹி பிகம்ஸ் அ உபமேயா. சோ அந்த முனிவர்களோட உபமானப்படுத்தி சொல்றான். சோ அந்த உபமானமாக இருக்கிற முனிவர்களுக்கும் இவனுக்கும் எல்லாம் சமானமா இருக்கு சரியா. ஆனா அவ எல்லாரும் ரிஷிகள் இவன் வந்து ராஜ ரிஷி ராஜபூர்வ சப்தா அத்யாக்ராந்தா வசதி ரமினா அமுனா பியாஸ்ரமே சர்வபோக்யே
ரக்ஷாயோகாதயமபி தபஹ பிரத்யஹம் சஞ்சினோதி அஸ்யாபி த்யாம் ஸ்பிருஷதி வஷினஹ சாரண த்வந்த்வகீதஹ புண்ணியஷப்தோ முனிரிதி முகுஹு கேவலம் ராஜபூர்வஹ. வேற ஒண்ணும் இல்ல, படிங்க. காவியலிங்க அலங்காரம், வெத்திரேக அலங்காரம், சரியா? காவியலிங்கம் ஒண்ணு இருக்கு, வெத்திரேகமும் இருக்கு. द्वितीयः गौतम अयम स अयम सह बलवित् सकः दुष्यन्तः இவ வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறவனுக்கு செகண்ட் இருக்கவன் சொல்றான். ஹே கௌதம அயம் சக பலபித் சகா. பலபித் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பலபிதகானா இந்திரசிய சகா. துர்ஜய தானவ ஹனநாதௌ சாஹாய கரணாத்து மித்ரபூதா. பலபித் அப்படிங்கறதே அவங்களுக்கு என்னன்னா பலம் வினத்தி இது பலபித் இந்திரன் அர்த்தம். இவன் வந்து பலபித் சகான்னு சொல்லும் போது இந்திரனுடைய மித்ரன் இவன். ஏன் அப்படின்னா அந்த பலபிதகா அவன் வந்து என்ன அப்படின்னா இந்திரசிய சகா அவன். ஏன் அப்படின்னா துர்ஜய தானவ ஹனநாதோ, வெற்றி கொள்ள முடியாத தானவர்கள் அப்படின்னா ராட்சசர்கள், அவர்களுடைய அனநாதவ் கொள்வதில் சாகாய கரணாத்து மித்ரபூதா, ரொம்ப ஹெல்ப் பண்றதுனால இவன் வந்து இது இந்திரனுடைய சகா. புரியுறதா? இதனாலேயே என்ன அப்படின்னா பலபித்து இது அனேன இந்திரசிய விக்ரமசாலித்வம் தஸ்ய சகா சகத்துவ உக்தியா ராஜ்ஞஹ ததோபி தஸ்ய அதிசயஹ ததா தர்ம விஜயத்வம் ச தியோத்யதே. சரியா? அந்த காரணத்தினாலேயே இவன் வந்து இந்திரனுடைய சகாவாக இருக்கிற காரணத்தினாலேயே என்ன அப்படின்னா படிங்க படிங்க படிங்க. ந ஏதத் சித்ரம் யத் அயம் உததி ஷ்யாம சீமாம் தரித்ரீம் ஏகஹ கிருஷ்ணம் கிருஷ்ணாம் நகர பரிக பிராம்சு பாஹுஹு புனக்தி ஆஷாம்சதே ஆஷம்சந்தே சுரய யுவதயஹ பத்த வைராஹ ஹி தைத்யைஹி அஸ்ய ஆதிஜ்யே தனுஷி விஜயம் பௌருஹூதே ச வஜ்ரே. சோ வந்து இது ஒண்ணு பெரிய ஆச்சரியமாவே இல்ல. சாட்சாத் இந்திரனுக்கே இவன் சகாய பூதமாக இருந்துட்டு இருக்கான். எது எந்த விஷயத்துல தானவர்களோட அசுரர்களோட சண்டை போடுறதுல இந்திரனுக்கே சகாய பூதமாக இவன் இருந்தாங்கிற காரணத்தினாலேயே என்ன அப்படின்னா வந்து ஏகச்சத்திர அதிபதி, ஒரே வெண்கொடையில ஒரே ராஜாவா இருந்துட்டு இந்த பிருத்திவிய வந்து ஆண்டு இருக்கான். இவன் இருக்கிறதுனாலேயே என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்திரனுடைய வஜ்ராயுதம் மேல தேவர்களுக்கு ஒரு நம்பிக்கை எவ்வாறு இருக்குமோ அந்த அளவுக்கு இவனுடைய நான் ஏற்றின அந்த தனுசுல இருக்கு. அதான் ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா எது நகர பரிக பிராம்சு பாகுஹு. அவனுக்கு துஷ்யந்தனுக்கு அட்ஜெக்டிவ் இது. நகர பரிக பிராம்சு பாகுஹு அப்படின்னாலே என்ன அப்படின்னா நகரத்தினுடைய பரிகம் அப்படின்னா அர்க்களம்னு அர்த்தம், பூட்டு. சரியா? ஓகே. அதான் பரிகஹன அர்களஹா தத்வது பிராம்சு அப்படின்னா அது போல தீர்க்கமாக இருக்கு. எப்படி வந்து நகரத்துல இருக்கிற அந்த தாப்பாள் அர்களம்ங்கிறது, சாரி பூட்டுல தாப்பாள், அந்த நகரத்துல இருக்கிற பரிகம்னா அந்த தாப்பாழ போல பிராம்சுஹு பிராம்சு பாகுஹு அப்படின்னா நீண்ட தீர்கௌ உன்னதௌ பாகு புஜௌ யஸ்ய சஹா. இது எல்லாமே அந்த ராஜாக்கு போறது, துஷ்யந்தனுக்கு போறது. எது நகர பரிக பிராம்சு பாகுஹு அவன் ஏகா. ஏன் ஏகா அப்படின்னா ஏகாகி அயம் புரோவர்த்தி ராஜா துஷ்யந்தா, ஒருவனாக இருந்து கொண்டு இந்த ராஜாவான துஷ்யந்தன் என்ன பண்றான், ஏகஹ அயம் ஒருவனாக இருக்கின்ற இவன் உததி ஷியாம சீமாம் கிருஷ்ணாம் தரித்ரீம் தரித்ரீமுக்கு போறது எல்லாம் உததி ஷியாம சீமா உததினா சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய உததினா ஷியாமா அதனுடைய அந்த உததி சமுத்திரத்தினால் நீல வர்ணத்தோட இருக்கின்ற சீமா அதனுடைய எல்லை அது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கின்ற இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கின்ற சமக்ராம் தரித்ரீம் இந்த பிருத்திவி மொத்தத்தையும் புனக்தி ஏதது நட்சத்திரம் இத வந்து இவன் ஆண்டு இருக்கான். இது வந்து ஆச்சரியகரமே இல்லை. எப்படி ஆண்டு இருக்கான், ஏக ஒருவனாக இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான். புரியுறதா உங்களுக்கு? சோ நகர பரிக பிராம்ச பாகு ஏகா இது ரெண்டும் துஷ்யந்தனுக்கு போறது,
கிருஷ்ணாம் புனத்தி, அது அப்படியே அவனுக்கு தான் வருது. எப்படிப்பட்ட கிருஷ்ணாம், என்ன கிருஷ்ணாம் அப்படின்னா, உததி ஷியாம சீமாம் தரித்ரீம் கிருஷ்ணாம் தரித்ரீம் இவன் வந்து புனத்தி ந ஏதத்து சித்திரம். இது வந்து ஆச்சரியகரமே இல்லை. ஏன் அப்படின்னா, ஹி தைத்யைஹி பத்த வைராஹா சுரயுவதயா அஸ்ய ஆதிஜ்யே தனுஷி பௌருஹுதே வஜ்ரேஜ விஜயம் ஆசம்சந்தே. எப்படி அப்படின்னா, ஏன் வந்து ஹவு இஸ் ஏபிள் டு இண்டிவிஜுவலி ஆல் அலோன் அவனால வந்து எப்படி இந்த இந்த பிருத்திவிய ஆள முடியறது அப்படின்னா, அவன் கிட்ட யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, தைத்தியகி அந்த அசுரர்களினால் பத்தவயிராக ஒரு ஒரு துவேஷபாவத்தோடு இருக்கின்ற அந்த சுரயுவத்தையாக அந்த தேவாங்கனாக அப்சரசாக அஸ்ய ராஜ்யா இந்த ராஜாவான துஷ்யந்தனுடைய அதிஜ்யே தனுஷி என்ன ஆரோபி நான் ஏற்றிய அந்த தனுசில் சாப்பே பௌருகதே வஜ்ரே அந்த இந்திரனுடைய அந்த இந்திர வஜ்ராயுதம் அந்த இந்திரஹஸ்தஸ்திதே அந்த வஜ்ரம் அது ரெண்டுத்திலையும் என்ன அப்படின்னா விஜயத்தை ஆசம்சந்தே சம்பாவயந்தி பிரார்த்தயந்தி நிச்சின்வந்தி. சோ என்ன எதை விரும்புறா அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்குன்னா அந்த சுர யுவதிகள் இருக்கு. அவ எப்படிப்பட்டவா அந்த சுர யுவதிகள் அப்படின்னா, தைத்தியகி பத்த வைராகா சுர யுவதையா. சோ இந்த பத்த வைராகா சுர யுவதையாக்கு அட்ஜெக்டிவ். சோ அந்த தைத்தியர்களினால் ராட்சசர்களினால் வைக்கப்பட்ட ஒரு வைரி பாவத்தோடு இருக்கின்ற அந்த சுர ஸ்திரீகள் என்ன இவனுடைய அஸ்ய அஸ்ய ஆதிஜ்யே அதிஜ்யே தனுஷி நான் ஏற்றப்பட்ட அந்த தனுசிலும் பௌருகதேஜ வஜ்ரே அந்த இந்திரனுடைய வஜ்ரத்திலும் விஜயம் ஆசம்சந்தே விஜயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. உபௌ உபகம்ய விஜயஸ்வராஜன் வெற்றி ராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றான். ஆசனாது உத்தாய அபிவாதையே பவந்து அபிவாதையே மகாபலம் ஸ்வஸ்தி பவதே படிக்கலாமா? ஸ்வஸ்தி பவதே இதி பலானி உபஹரதஹ பவதே உங்களுக்கு ஸ்வஸ்தி மங்களம் உண்டாகட்டும். பலானி உபஹரதஹ பழங்களை எடுத்துக்கொண்டு ரெண்டு பேரும் வரா. ராஜா ச பிரணாமம் பரிகிருஹ்ய ஆஜ்ஞாபயித்தும் இச்சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுடைய கட்டளை கோசரம் காத்துருக்கேன். அதாவது என்ன, ஆசிரம சதாம் ஆசிரமவாசினா முனினாம் பவான் பவான்கிறது துவம் இகஸ்தா விதிதா ஜ்ஞாதா இங்க இருக்கின்ற ஒன்னா நீ வந்து அறியப்படுகிறார். தேன பவந்தம் பிரார்த்தையந்தே அதனால உங்களை வந்து நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். என்ன அப்படின்னா என்ன ஆர்டர் சொல்லுங்கோ அப்படிங்கிறோம். தத்ர பவதஹ கண்வஸ்ய மகர்ஷி கண்வஸ்ய மகர்ஷேஹே அசானித்யாத் ரக்ஷாம்சி ந இஷ்டி விக்னம் உத்பாதயந்தி உத்சாதயந்தி உத்சாதயந்தி தத் கதிபய ராத்திரம் சாரதி த்விதீயேன பவதா சனாதி க்ரியதாம் ஆஶ்ரமஹ இதி. மேலும் தத்ர பவதஹ தத்ர பவதஹன்னு சொல்லும் பொழுது பூஜ்யஸ்ய ஸ்ரீமதஹ கண்வஸ்ய மகர்ஷேஹே கண்வஸ்ய அவருடைய அசாநித்யாத்து அவருடைய பிரசன்ஸ் இங்க இல்ல ஆப்சன்ஸ் இருக்கு. அதனால என்ன அப்படின்னா ரக்ஷாம்சி அப்படின்னா ராட்சசாகான்னு அர்த்தம். அந்த ராட்சசர்கள் என்ன பண்றா அப்படின்னா எங்களுக்கு நக அஸ்மாகம் எங்களுக்கு இஷ்டி விக்னம் உற்சாதயந்தி இஷ்டினா யாகம் யாகத்துல விக்னத்தை உண்டாக்குறான். ஏன்னா கண்வ முனிவர் இங்க இல்ல அது இல்லாததுனால இந்த ராட்சசர்களுடைய ஒரு தொந்தரவு எங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அதனால தத்து கதிபய ராத்திரம் அதனால கொஞ்ச நாள் கொஞ்ச ராத்திரி சாரதி த்விதீயேன உங்க சாரதியோட கூட பவதா உங்களால் சனாதி கிரியதாம் ஆசிரமஹ. சோ வந்து இந்த இந்த ஆசிரமமானது சனாதி கிரியதாம் சஸ்வாமிகா கிரியதாம் எங்க சுவாமி இல்ல எங்களுக்கு அடுத்தது யாரு அப்படின்னா ராஜாதான் எங்களை காப்பாத்தணும். அதனால நீங்க வந்து சாரதியோடு கூட எங்க ஆசிரமத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருந்தோ அப்படின்னு பழம் வந்து தானா வந்து விழுந்த மாதிரி அவனுக்கு விழுந்து he was waiting for these words. யாராவது தன்னை இருக்க சொல்ல மாட்டாளான்னு அவன் வெயிட் பண்ணிடுவான். அவனுக்கு கரெக்டா வந்து இந்த மாதிரி அனுகிரகிதோ அஸ்மி உடனே அடுத்த க்ஷணம் நமக்கு வந்து ஆமா நமக்கு ஏதாவது வந்து நமக்கு சௌரியமா ஏதாவது ஒண்ணு நடந்து விடுத்தாலும் நம்ம யோசிக்கவே மாட்டோம்.
குழந்தைகள் மாத்திரம் இல்ல ஆத்துல நம்மளும் அப்படிதான் நமக்கு சவுந்தர வரை யாரா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டானா நோ செகண்ட் தாட் ஆ சரி சரி அப்படின்னு சொல்றோம் அதுதான் அது கிரீட்டோஸ்னி ஐ ஹவ் பீன் பிளெஸ்ட் அப்படிங்கிறான் அவன் சும்மா இருப்பான் விதுஷகன் அவன்கிட்ட ஐடியா கேட்டான்ல அவன் அடுத்தது அப்பவாரிய அப்பவாரிய ஏஷக கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்பவாரியனா பட்டுன்னு ஓபனா சொல்லல கொஞ்சம் தனியா போய் அவனுக்கு மாத்திரம் காதல விழுற மாதிரி சொல்றான் உனக்கு வந்து இந்த அபியர்த்தனா அனுகூலா அதாவது அட் எனி பாயிண்ட் யூ வில் நாட் ரெஃப்யூஸ் இஃப் இட் வேர் எனி அதர் சிச்சுவேஷன் யூ மைட் ஹவ் செட் எனக்கு ராஜ்யத்துல காரியம் இருக்கு ராஜ்யவாரம் ஜாஸ்தி அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு கிளம்பலாம் உனக்கு வந்து யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் சோ இந்த அபியர்த்தனா வந்து தே அனுகூலா உனக்கு அனுகூலா ஜாதா அப்படின்னு சொல்றான் மிதம் கிருத்திய ரேவதக மத் வச்சனாத் உச்சியதாம் சாரதிஹி சபானாசனம் ரதம் உபஸ்தாபய இதி ரைவத்தக என்ன அப்படின்னா இந்த ரைவத்தகனை கூப்பிட்டு சொல்றான் என்னுடைய மத் வச்சனாத்து உச்சதாம் சாரதிஹி சாரதியானவன் என்னுடைய நான் சொன்னதா போய் சொல்லு என்ன அப்படின்னா சபானாசானம் ரதம் உபஸ்தாபயதி இது பானத்தோடு கூட தனுஷு பானம் அதோடு கூட ரதத்தை கொண்டு வந்து இங்க நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்றான் அந்த இவன் கிட்ட ரைவத்தகன் கிட்ட அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கிறத அடுத்த கிளாஸ்ல படிக்கும்.